ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அந்த வீடியோவில் வந்து மிக்ஸ்டு அப்படின்னாலே ஏதோ ஒரு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளரசன்ஸ் வந்து மிக்ஸ்டாக இருக்கக்கூடியது தான். ஓகேயா? ஸோ அப்போ அந்த மிக்ஸ்டு இன்ஃப்ளரசன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ் இன்ஃப்ளரசன்ஸ் வந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு இன்ஃப்ளரசன்ஸில் வந்து இருக்கக்கூடியதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மிக்ஸ்டு இன்ஃப்ளரசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ளரசன்ஸ் இன் விச் போத் ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ் பேட்டர்ன் ஆஃப் டெவலப்மெண்ட் அக்கர் இன் அ மிக்ஸ்டு மேனர். ஓகேயா? ஸோ அப்போ ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ் ரெண்டோட இன்ஃப்ளரசன்ஸ் பேட்டர்னும் ஒன்றா இருக்கக்கூடிய இன்ஃப்ளரசன்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மிக்ஸ்டு இன்ஃப்ளரசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். ஓகேயா? ஸோ அது வந்து அந்த மிக்ஸ்டு இன்ஃப்ளரசன்ஸ் வந்து டூ டைப்ஸாக சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தைர்சஸ் அண்ட் வெர்டிஸ் லேஸ்டர். ஓகேயா? தைர்சஸ் அண்ட் வெர்டிஸ் லேஸ்டர் அப்படிங்கிற டூ டைப்ஸாக வந்து மிக்ஸ்டு இன்ஃப்ளரசன்ஸை வந்து டிவைட் பண்ணுறாங்க. இந்த தைர்சஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ரெசிம் ஆஃப் அ சைம்ஸ். ஓகேயா? ஸோ அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ரெசிம், அதாவது அன்லிமிட்டட் க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிமோஸோட பேட்டர்னாக இருக்கும். அண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃப்ளரசன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா சைமோட இன்ஃப்ளரசன்ஸோட கேபபிலிட்டி வந்து அதில் வந்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போ அது அதனால தான் என்ன சொல்கிறோம்னா ரெசிம் ஆஃப் சைமோ சைம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்டிஃபினைட் சென்ட்ரல் ஆக்சிஸ். இன்டிஃபினைட் அப்படின்னா இதுதான் க்ரோத் இதோட நின்று அப்படின்னு லிமிட்டட் க்ரோத் இல்லாமல் அன்லிமிட்டட் க்ரோத் இருக்கிறது தான் இன்டிஃபினைட் சென்ட்ரல் ஆக்சிஸ் பியாஸ் லேட்ரல் பெடிசல்லேட் சைன்ஸ். ஓகேயா? ஸோ அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது. அதில் லேட்ரலில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பெடிசல்லேட் அப்படின்னா காம்பு இருக்கக்கூடிய இன்ஃப்ளரசன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேயா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆசிமம். ஆசிமம் அப்படிங்கிறது துளசி செடி இருக்குல்லையா, அதுதான் ஆசிமம் பொட்டானிக்கல் நேம். ஓகேயா? ஸோ அண்டு வெர்டிஸ் லாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது மெயின் ஆக்சஸ் பியர்ஸ் டூ ஆப்போசிட் லேட்ரல் செசைல் சைம்ஸ். ஓகே? அதாவது மெயின் ஆக்சஸ் வந்து வளர்ந்துட்டு போகிறதுல ஒரு நோடில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டூ ஆப்போசிட் லேட்ரல் செசைல் சைம்ஸ். செசைல் சைம்ஸ் சைம்ஸ் மீன் காம்பு இல்லாதது. ஓகே? பெடிசல்லேட்னு சொல்ல முடியாதது. ஓகே? காம்பு இல்லாத பெடிசல் இல்லாத ஃப்ளார்ஸை வந்து என்ன சைமை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோடில் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஈச் ஆஃப் இட் ப்ரொடியூசஸ் மோனோசேஷியல் ஸ்கார்பியாய்டு லேட்ரல் பிரான்ச்சஸ். ஓகே? மோனோசேசியஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பார்த்தோம், ஏதோ ஒரு சைடில் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் வந்து ஆப்போசிட் சைட்ஸில் வந்து ஸ்கார்பியாய்டு பேட்டர்னாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹெலிகாய்டு ஸ்கார்பியாய்டு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து ஸ்கார்பியாய்டு பேட்டர்ன் ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று அப்படி அந்த மாதிரி ஆப்போசிட் பேட்டர்னில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஃப்ளரசன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த ஃப்ளவர் வந்து க்ரௌடடாக, ஓகே, அந்த நோடை சுற்றி எப்படி இருக்குன்னா க்ரௌடடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப அதிகமான இன்ஃப்ளரசன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து லியூக்கஸ் கொடுத்துருக்காங்க. லியூக்கஸ் அப்படிங்கிறது தும்பை செடி பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான் அந்த கோல்டுலாம் நம்மளுக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா அந்த தும்பையெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஓகேயா? ஸோ அந்த தான் லியூக்கஸ் அப்படிங்கிறது, அதோட இன்ஃப்ளரசன்ஸ் தான் வந்து என்ன டைப் அப்படின்னா வெர்டிஸ் லாஸ்டரில் இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஒன் உள்ளது வந்து தைர்சஸ். ஓகேயா? ஸோ நடுவில் உள்ளது வந்து இன்டிஃபினைட் க்ரோத், அதாவது அன்லிமிட்டட் க்ரோத்தில் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். சைடில் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து லேட்ரல் பிரான்ச்சஸில் வந்து இன்ஃப்ளரசன்ஸை வந்து கொடுக்குது. ஓகேயா? அண்ட் செகண்ட் ஒன் வெர்டிஸ் லாஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா சென்டரில் இருந்து ரெண்டு ஆப்போசிட் சைட்லேயும் என்ன ஆகுது அப்படின்னா பிரான்ச்சில் வந்து இன்ஃப்ளரசன்ஸ் கொடுக்குது. அதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கார்பியாய்டு பேட்டர்ன் வழியாக ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று அப்படின்ட்டு மாற்றி மாற்றி ஆப்போசிட் சைடில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்ஃப்ளரசன்ஸை கொடுக்கறதுனால அந்த நோடை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய இன்ஃப்ளரசன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேயா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.